ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் ரூட் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹல்வா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான் இது ரொம்ப ஈஸியான முறையில் இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கூடவே பாதாம் ஒரு ஐம்பது கிராம் அடுத்து பச்சைக்கல்ல பருப்பு ஒரு ஐம்பது கிராம் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது மூணுத்தையுமே ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பாசி பருப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரிச்சுன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு ஊற வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் ஆனால் பாதாம் பார்த்தீங்க அப்படின்னா தோல் உரிச்சு தான் நம்ம எடுக்கணும் அதனால் அதுக்கு நாலு மணி நேரம் ஊறித்தான் ஆகணும் அப்புறமா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க பச்சைக்கல பருப்பு நல்லா அப்புறமா இப்போ வேக வச்சுருந்தேன் அதையும் பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அரைக்கிற மிக்சி ஜாரில் பச்சைக்கல பருப்பு முந்திரி பாதாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிடாதீங்க நைஸாக இருந்துச்சு தான் அல்வா நல்லாயிருக்கும் அரைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம பால் காய வச்சுக்க போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்த பருப்போட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அது மூணுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் அளவு எடுத்திருந்தோம் அதே மாதிரி இதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இந்த பால் வந்து காயறதுக்குள்ளே இப்போ நம்ம நெய்யில் வந்து ரவை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதில் இப்போ நம்ம நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு இருக்கும் இதில் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் மெசரிங் கப் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வாசம் வர வரையில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா கலர் மாறிட்டே வருது இப்போ நல்லா வாசமும் வருது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய வச்சுருந்தா பால் அப்படியே சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா கட்டி விழுந்துரும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே தடவை சேர்த்த வேண்டாம் இந்த ஹல்வா பார்த்திங்க அப்படின்னா பாலில் நல்லா வெந்து நம்ம ஆவியில் வந்து நம்ம தம் போட போகிறோம் அதனால் வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே பசங்க மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க செய்கிற மெத்தடும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரவை வந்து பால் நல்லா வெந்து கெட்டிப்பதம் ஆகிட்டே வருது இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் கெட்டிப்பதம் கொஞ்சம் ஆகிற வரையிலுமே நம்ம விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா க்ளீனாக நம்ம எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சைக்களா பருப்பு வந்து வெந்ததுனால ரொம்ப நேரம் இது நம்ம போட்டதுக்கப்புறமா கிளறி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நான் சக்கரை சேர்த்துட்டேன் சக்கரை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் முந்திரி பாதாம் பச்சக்கெல்லாம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நூற்றம்பது கிராம் ரவை பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கிலோ சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் சக்கரை வந்து கரைஞ்சி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கம் கொடுக்கும் அந்த டயத்தில் நம்ம கலர் போரும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இந்த ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக அப்படியே கூட செஞ்சுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடியில் பற்றிடும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நெய் வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு மில்லிய அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து இந்த மாதிரி வடை சட்டிலேயே ஒட்டாத அளவுக்கு வரும் அந்த வரையிலும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரை நல்லா வெந்து வந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்தது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் வேண்டானாலும் பூஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்திங்க அப்படின்னாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள்கிட்ட பூஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் பூஸ்ட் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடைகளெலாம் செய்யக்கூடிய அந்த அம்ருட் அல்வாவோட டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் கிட்டத்தட்ட பாருங்கள் வடை சட்டிலேயே ஒட்டாமல் நம்மளுக்கு கரெக்டாக விட்டு வருது முக்கியமாக இதை செய்யும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து தம் போடணும் அதுக்காக நான் ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ மணல் போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் த்ரீ ஹிட் ஆகட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இது தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக முதல்லையே வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ கடைசியாக இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் கொஞ்சம் கூட வடை சட்டிலேயே ஒட்டாமல் நல்லா விட்டு வருது இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ தம் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பட்டர் பேப்பர் மேலே வச்சுக்கோங்க பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெறும் நெய் மட்டும் தடவிட்டு அதில் நம்ம வந்து இந்த மிக்ஸிங்கை ஊற்றிடலாம் நான் பட்டர் பேப்பர் வச்சுருந்தங்காட்டிக்கு இப்போ நான் இது வந்து பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் நல்லா ஹல்வா மாதிரி பாத்திரத்திலேயே ஒட்டாமல் வரு விட்டு வருது கிட்டத்தட்ட நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அதனால் இப்போ கொஞ்சமாக ஆறிடுச்சு இந்த கலவையே இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம கரெக்டாக ஒரே ஈவனாக வர்ற மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே இப்போ நம்ம முந்திரி வேணாலும் வச்சுக்கலாம் பாதாம் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை திராட்சை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் இதில் வச்சுட்டு இதை வந்து தம் போட்டுடலாம் ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை வச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரையிலும் வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் பாருங்க ஓரங்கல்லையெல்லாம் நல்லா விட்டு நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இந்த டயத்துக்கு வரும்போது இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் மாற்றிடுற பாருங்கள் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கேக் எப்படி வந்து நல்லா அடியில் ப்ரௌனிஸ் ஆகி வருமோ அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நீங்கள் பூஸ்ட் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை கட் பண்ணி நீங்கள் பீஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனில் கூட சாப்பிட்லாம் தம் போட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஓரங்களில் இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகி கெட்டிப்பாக தான் வந்திருக்கு இதோட சேர்த்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ